இந்த அரசாங்கம் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த வாக்குறுதியை இன்று காலை ஜனாதிபதி அவர்களிடத்திலே தெளிவாக நாங்கள் சொன்னோம். இது நிறுத்தப்பட வேண்டும். இவ்வாறான சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நானும் என்னுடைய கட்சியும் இந்த அரசுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக நாங்கள் வந்தோம். ஆனால் இந்த சம்பவத்திலே திகன சம்பவத்தை போலீசார் நினைத்திருந்தால் அந்த போலீசாரை போட்டு இந்த 2-3 நாட்களுக்கு முன்னரே தெரியும். நான் போய் ஐஜிபியிடம் சொன்னேன், பிரதமரிடத்திலே போய் சொன்னேன், தொலைபேசியிலே சொன்னேன், நேரடியாக போய் சொன்னேன். அவ்வாறு சொல்லியும் எல்லா பாதுகாப்பும் சரியாக போடப்பட்டிருக்கு என்று சொன்னார்கள். ஆனால் நேற்றிரவு போகின்ற பார்க்கின்ற பொழுதுதான் விளங்குகிறது, இவ்வளவு அநியாயமும் போலீசார் பார்த்து கொண்டிருக்க எங்களுக்கு பொய் வாக்குறுதியை தந்தார்கள். நாங்கள் பாதுகாப்போம், பள்ளியை மக்களை சொத்தை பாதுகாப்போம் என்று சொல்லிவிட்டு கர்ஃபியூ ஆர்டரை போட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே படுத்துக் கொண்டிருந்த அப்துல் பாசித் போன்ற அப்பாவி இளைஞனை, அதாவது நெருப்பு கொடுத்து வீட்டிலே உள்ளே அவரை மரணிக்க செய்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கான ரூபாய்கள் சொத்துக்கள் கடைகளை சேதமாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் செய்த தவறு என்ன? இந்த அரசுக்கு வாக்களித்தது தவறா? இந்த நாட்டிலே சமாதானமாக வாழ வேண்டும் என்று சிந்திப்பது தவறா? இந்த நாடு பிளவுபடக்கூடாது என்று சிந்திப்பது தவறா? அல்லது இந்த நாட்டிலே ஜனநாயகம் ஓங்க வேண்டும், இந்த நாடு இன்னும் ஒரு அழிவை சந்திக்க கூடாது என்று நினைப்பது தவறா? இது ஒரு நாடாக இருந்து தமிழர்களும் சிங்களவர்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது முயற்சி செய்வது தவறா என்று நான் கேட்கின்றேன். எனவே ஜனாதிபதி அவர்கள் இன்று காலை அமைச்சரவையிலே வாக்குறுதி தந்திருக்கிறார், பிரதமர் அவர்கள் இந்த உயர் சபையிலே வாக்குறுதி தந்திருக்கிறார். எனவே அந்த வாக்குறுதியை இரண்டு தலைவர்களும் இந்த சிறுபான்மை சமூகம் எதிர்பார்த்து நிற்கின்ற பாதுகாப்பை அதாவது பலப்படுத்தி இனி ஒரு சம்பவம் எந்த ஒரு மதத்தளவும், அது இந்துக்களுடையதாக இருக்கலாம், கத்தோலிக்கர்களுடையதாக இருக்கலாம், பன்சலையாக இருக்கலாம், பள்ளிவாசலாக இருக்கலாம், மத தலங்களிலே கை வைக்கின்றவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும். அம்பாறையிலே பிடித்து சில மணி நேரத்திலே விடுதலை செய்தது போல நாசகார செயல்களை போலீசார் எதிர்காலத்திலே செய்யக்கூடாது. அவ்வாறு தொடர்ந்து செய்வார்களாக இருந்தால், போலீசின் மீது நம்பிக்கை இழந்தால், அரசின் மீது நம்பிக்கை இழந்தால், சிறுபான்மையினர் எவ்வாறு, தமிழ் இளைஞர்கள் எவ்வாறு தங்களுக்கென்று ஒரு தனியான பாதையிலே பயணித்தார்களோ, அரசியல் தலைமைகளை சுட்டுக் கொண்டார்களோ, அரசியல் தலைமைகள் மீது நம்பிக்கை இழந்தார்களோ, அதே போல ஒரு நிலையை முஸ்லிம் இளைஞர்கள் மீதும் ஏற்படுத்தி விட வேண்டாம் என்று